Hi friends, welcome to Surya's Kitchen. In this video, we will talk about a super sweet recipe. This is how we make cream biscuit. There is milk cream, so you can use any branded biscuit. You can use chocolate flavor, vanilla flavor, any flavor. Now, we will put biscuit on the plate. In the biscuit, you suppose fridge vachirundinga na oru 10 nimisham munnadiye veliyil eduthu vachirunga. Ipo indha biscuit la irukka cream mattum nama separate a oru bowl la eduthu vechikalam. Cream thaniyavum biscuit thaniyavum nama pirichikalam. Indha maadhiri neenga oru knife or spoon vachi eduthinga ungalku indha cream vandu edukkuradhukku romba easy a irukum. Adhe maadhiri fridge la irundhu nalla veliyil eduthu vechittu eduthinga romba easy a eduthiralam. Ippo cream mattum nama thaniya eduthu vachaachu. Ippo irukka andha biscuitgala nama indha maadhiri nalla odachi vittukalam. நம்ம மிக்ஸில சேர்த்து அரைக்க போறோம்ங்க அதனால நல்லா இந்த மாதிரி உடைச்சு விட்டுட்டீங்கனா உங்களுக்கு அரைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க எல்லா பிஸ்கட்டையும் நம்ம உடைச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த பிஸ்கட்களை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாங்க First, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து மறுபடியும் நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் பாருங்க இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதல கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கறேங்க ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கலாம் இல்லேனா நீங்க ஸ்கிப் பண்ணிரலாம் Food color சேர்த்து லைட்டா நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நீங்க அரைக்கும் போதே கூட ஃபுட் கலர் சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்போ இத நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இத வந்து நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கேங்க. இதுல வந்து நம்ம ஃபுல்லா எண்ணெய் தடவி விட்டுறலாம். அப்பதான் வெந்து வரும்போது நமக்கு எடுக்கும் போது நல்லா ஒட்டாம வரும். கொஞ்சமா எண்ணெய் இந்த மாதிரி எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் தடவியாச்சு இதல நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த மாவு வந்து ஊத்திக்கலாங்க மாவு ஃபுல்லா பாத்திரத்துல சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை லேசா தட்டி கொடுத்துக்கோங்க இப்போ இத வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ்ல கடாயில ஒரு சின்னதா ஸ்டாண்ட் உள்ள போட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல சூடு பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா நம்ம பாத்திரத்தை உள்ள வச்சிட்டு மறுபடியும் நம்ம இத மூடி போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல இத நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு சரியா 20 நிமிஷம் ஆயிருக்குங்க இதல நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல இப்போ இதல உள்ள சின்னதா இந்த மாதிரி டூத் பிக் வச்சு பாருங்க நல்ல ஒட்டாம வந்திருச்சு அப்படினா உங்களுக்கு சூப்பரா வெந்திருக்கு இப்போ இத நம்ம வெளியில எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம் அடுத்து ஸ்டவ்ல ஒரு pan வெச்சுக்கோங்க அதுல 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க நான் வந்து காச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்திருக்கேன் நீங்க காச்சாத பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை அதிகமா சேர்த்தீங்கனா ரொம்ப தெகட்ற மாதிரி ஆயிரும் அதனால சக்கரை கம்மியாவே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கிரீம் இருக்குல்ல அதுல வந்து நம்ம கொதிக்கிற பாலலே கொஞ்சமா எடுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கிரீம் வந்து நம்ம சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இத மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க அப்ப நமக்கு பால் வந்து பாதியா நல்லா வத்தி வரும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க இப்போ எனக்கு ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு பால் நல்ல க்ரீமியா வந்திருக்கு பாருங்க இனிமே இது நல்ல திக் ஆயி வரணும் அது வரைக்கும் நல்ல கொதிக்க வெச்சுக்கோங்க ஊரத்துல உங்களுக்கு ஆட படிஞ்சதுனா அதை உள்ள எடுத்து விட்டு நல்ல கலந்து விட்டுருங்க அப்பதான் நமக்கு நல்ல திக்கா கிடைக்கும் இப்போ பாருங்க நல்ல திக் ஆயிருக்கு நல்ல க்ரீமியான பதத்துல இருக்கு பாருங்க நம்ம அந்த பிஸ்கட் உடைய க்ரீம் சேர்த்ததனால நல்லவே நமக்கு திக் ஆயி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத பாத்திரத்துல மாத்தி எடுத்து வெச்சுக்கோங்க அடுத்ததா நம்ம வேக வச்சு வச்சிருந்த அந்த கேக் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம வருங்க பாருங்க கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டாம வந்திருக்கு இப்போ இந்த கேக்க வந்து ரெண்டு பாதியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கத்தி வச்சு இந்த மாதிரி ரெண்டு பாதியா கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாதியில நம்ம வந்து செஞ்சு வச்சிருந்த அந்த மில்க் க்ரீம் இருக்குல்ல அந்த க்ரீம் எடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்ல சூடாவே நான் சேக்கறேன் அப்பதான் நமக்கு அந்த கேக் ஃபுல்லா உள்ள ஃபுல்லா இறங்கி நல்ல சாஃப்ட்டா இருக்கும் மேலையும் இன்னொரு பாதி கேக்க வச்சிட்டு மேலையும் நம்ம அந்த க்ரீம் ஊத்திக்கலாம் இது வந்து ரபடின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஃபுல்லா மேல சேர்த்துட்டு சூடாவே சேர்த்துக்கோங்க ஃபுல்லா நம்ம மேல ஃபுல்லா சேர்த்துட்டு இப்போ இத வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃபிரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கலாம் அப்ப நமக்கு அந்த க்ரீம் வந்து நல்ல திக்கா நல்ல கெட்டி ஆயிரும்
10 நிமிஷம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேங்க. மேலே வந்து கொஞ்சமாக ட்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து நட்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா வந்து சில்லுன்னு இதை சோப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி சோப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சோப் பண்ணிடலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு டேஸ்டியான டெசர்ட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல வந்து ஸ்வீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.